ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸில் வந்து ஃபைல் எதாவது மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை டெலீட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த டிவைஸே வந்து கரப்ட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி எது நடந்தாலுமே அந்த டேட்டா வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த லாஸ் ஆன டேட்டாவை எப்படியே ரெக்கவர் பண்ணுறது நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்போம். இதுக்கு ஒரு சிம்பிளான சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டெலீட் ஆன ஃபைல் எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலுமே வந்து அசால்ட்டாக ரெக்கவர் பண்ணலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் வந்து ஐபாய் சாஃப்ட். நம்ம வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறதும் வந்து அவங்க தான். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுட்டு கடைசியில் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் பே பண்ணால் தான் அந்த ஃபைலை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட லைவ் டெமோ வந்து காட்டுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐபாய் சாஃப்ட், இது என்ன சாஃப்ட்வேர் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட் செக் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு ரெக்கவரி டேட்டா ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிசி, ஹார்ட் டிஸ்க்கு, எஸ்எஸ்டி, அதுக்கப்புறமா வந்து பென்ட்ரைவு, மெமரி கார்டு, டிஜிட்டல் கேமரா, இந்த மாதிரி ஒரு மல்டிப்புளான டிவைஸ்லேருந்து டேட்டா ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 1000+ ஃபைல் ஃபார்மெட் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபைல் ஃபார்மெட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ஃபார்மெட்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் ஃபைல்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டு, ஃபோட்டோவில் வந்து ஜேபிஜி, பிஎன்ஜி, அண்ட் வீடியோஸு, ஆடியோ, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃபார்மெட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து பிட்லாக்கர் மூலமா ஒரு ஃபைலை வந்து லாக் பண்ணி வச்சு என்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஃபைலில் கூட நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இவங்க தராங்க. சிஸ்டம்க்கு வந்து மினிமம் ரிக்கவர்மெண்ட் நம்ம பார்த்தோன்னா 32 MB ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும், ப்ளஸ் சிபியூ வந்து ஒரு மினிமம் அந்த 32-bit சிபியு சப்போர்ட் இருந்தால் போதும். அண்ட் ரேம் நம்ம பார்த்தோன்னா மினிமம் வந்து 128 MB ரேம் இருந்தால் கூட போதும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது பழைய சிஸ்டம்லேயும் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்த்தோன்னா கூட விண்டோஸ் எக்ஸ்பி, விஸ்டா, 7, 8, 8.1, 10 இந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த விண்டோஸ் ஓஎஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. விண்டோஸ் சர்வர் ஓஎஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். NTFS, FAT32, EXFAT இந்த மாதிரி முக்கியமான ஃபார்மெட் கூட வந்து சப்போர்ட் பண்ணுது. இவங்களோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீவேர் தான், நம்ம ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீ வெர்ஷனில் நம்ம பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து 1 GB வரைக்கும் டேட்டா வந்து ரெக்வயர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுலேயே வந்து பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. $69, $199 இந்த ரெண்டு பேக்கேஜ்லேயுமே வந்து அன்லிமிட்டடாக வந்து நம்ம டேட்டா ரெக்கவர் பண்ணலாம். பட் ஒரு நார்மல் சின்ன சின்ன ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த ஃப்ரீ எடிஷனை வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஐபாய் சாஃப்ட் டேட்டா ரெக்கவரின்னு நம்ம டைப் பண்ணலாம். வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து அவங்களோட லிங்க் தான் வருது. ஸோ இந்த லிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சைட்டில் வந்து நம்ம அவங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டேட்டா ரெக்வரி ஃபார் விண்டோஸ் அண்ட் மேக் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 3.3 MB வருது. அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம டீப் ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஸ்கேன் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிமூவபிள் டிவைஸ் ஆனால் அந்த மெமரி கார்டை தான் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மெமரி கார்டிலேருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்டர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இனிஷியலாக அந்த ஃபோல்டரில் இருக்க டேட்டா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இனிஷியலாக நம்ம அந்த மெமரி கார்டு இருக்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபோல்டரில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இந்த ஃபோல்டரில் கீழே ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டமில் இருக்க ஆப்ஷனில் வந்து ஒன்லி ஷோ டெலிட்டட் ஃபைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த 100 கேனான் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் கேமராவில் யூஸ் பண்ணுற ஃபோல்டர். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறமா டெலீட் ஆன ஃபைல்ஸு. ஸோ இந்த ஃபோட்டோ, இந்த MP3 ஃபைல் எல்லாமே வந்து ஃபார்மெட் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகி காட்டுது பாருங்கள். இந்த வீடியோ சைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே வந்து சைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நம்ம கேமராவில் யூஸ் பண்ண மெமரி கார்டு தான் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு சின்னதாக இருக்க ஃபைல் சைஸ் மட்டும் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மெமரி கார்டு சைஸே வந்து 16 GB தான். இது வரைக்கும் நம்ம டெலீட் பண்ணியிருக்க ஃபைல்ஸோட சைஸ் பார்த்தோன்னா 185 GB காட்டுது. ஸோ எல்லா ஃபைல்ஸுமே வந்து நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்டு அந்த டேட்டு கூட வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ அந்த வீடியோ இல்லை அந்த ஃபோட்டோ வந்து நம்ம எப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு அந்த டேட் கிரியேட்டட் டேட் வந்து நம்மளுக்கு இங்கே காட்டுது. அண்ட் ஃபைல் சைஸும் இங்கே காட்டுது, ஃபைல் நேம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் இந்த MP4 ஃபைல் வந்து 48 MB இருக்குது. இதை வந்து நான் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம டெஸ்க்டாப்பே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து எப்படி டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். எந்த ஃபைல் ஃபார்மெட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட் திங் ரெக்கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் வந்து உங்கள்கிட்ட எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் ரெக்கவர் பண்ணலாம். ஃபோனில் இருந்து ரெக்கவர் பண்ணலாம்னா
ஃபோனை வந்து நம்ம யூஎஸ்பி வழியாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கூட நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். ரெக்கவரி பண்ணக்கூடிய ஃபைல் சைஸ் நம்ம பார்த்தோம்னா 1 GB இருக்கும், வந்து நம்ம ஃப்ரீயாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். 1 GBக்கு மேலே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பெய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.